மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவு ஏதாவது இருக்கா? நீங்க அடிமையா விடுதலை பெற்ற மனிதரா? நீங்க அடிமையா? ஒரு மத்தியில இருக்கிற அதிகாரத்துக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நயந்து அப்படியே கைகட்டினா தான் ஏதாவது தருவார்னா அது அடிமையா? அடிமை உணர்வா இல்லையா? அடிமை உணர்வா இல்லையா? காலங்காலமா திமுக சொல்ற ஒரே பாட்டு தானே அது, பாடுற ஒரே பாட்டு. மத்திய அரசோட நம்ம இணக்கமா இருக்கணும், இணக்கமா இருக்கணும். ஏன் ஒரே தட்டி பிடிச்சு குடும்பம் நடத்துங்க, உங்களை யார் வேணாம்னா? இப்போ உள்ளே இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா? மத அடையாளம் உள்ளே இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா பிரச்சனை? சரி, இப்போ 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 எங்கள் பிள்ளைகள் வெளியில் பர்தா போடுறாங்க, நீங்கள் பூணூல சட்டைக்கு உள்ளே போடுறீங்க. தலைக்கு மேலே கட்டிட்டு வரானே அவனை அவுக்கு சொல்ல வேண்டியதானே? 25 கோடி இஸ்லாமிய இருக்கான், 6 கோடிக்கு கூட இல்லை அவன் சீக்கியன். அவன் தலையில் கட்டிட்டு வரான்ல மத அடையாளத்தை, அதை கலெக்டான்னு சொல்லணும்ல, கழட்டிட்டு பள்ளி கல்லூரிக்கு வாடான் ஒரு தடவை சொல்லி பாருங்களே. பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வரலாமா? நாட்டை வழிநடத்துகிற தலைவர்கள் மத அடையாளத்தோட பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வரலாமா? என் கேள்விக்கு பதில் சொல்லு. ஆதித்யநாத் யோகி எப்படி வர்றாரு? மொட்டை கொட்டை காவியோட வர்றாருல, அது என்ன அடையாளம்? எங்களே கேட்டு பதில் சொல்ல சொல்கிறீங்க. அதுக்கு இந்த கருவி அப்படி திருப்பி அவங்க கிட்ட கேளுங்க, ஒரு தடவை வாயா அப்படின்னு கேட்கணும்ல, என்னையா பேசிட்டுக்கிற அப்படின்னு. எதுக்கு சீருடை ஒன்று யார் போட சொன்னது? கல்லூரியில் சீருடை போட்டிருக்கியா? கல்லூரில் சீருடை போட சொல்கிறாங்களா? நீ சிமோகாவில் நீ நின்றா இதை இந்த பாருங்க, இது என்ன அடையாளம்? எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டா எந்த அடையாளம் இல்லை இல்லையா? பிறக்கும்போது எப்படி இருக்கீங்களோ அந்த அடையாளத்தில் இருங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல, வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. சட்டசபையில் அம்மனமாக ஒரு உட்கார்ந்து ஒரு சாமியார் பேசுகிறாரு, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது மதம் மதம் இல்லையா அதெல்லாம்? யாரு அது? அது பிஜேபியின் கிளை கழகமாக மாறிக்கிட்டு இருக்கு. பிஜேபி இருக்குல்ல, பிஜேபியின் கிளை கழகமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு என இந்தியா ஒரே நாடே கிடையாது. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரசியல் சாசனம் ஆட்டம் போட்டு ஆடக்கூடாது. சும்மா ஒரே மொழியப்படி, ஒரே மதத்தைப்படி, ஒரே சட்டத்தைப்படி. என்ன சட்டம்? என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றா இல்லை, ஓன் சாப்பாடு என் சாப்பாடு ஒன்றா இல்லை, என்ன சட்டம் போடுற நீ? நீ சரியான ஆள், சீக்கிரம் டர்பனையும் தாடியும் வளர்த்துட்டு மிலிட்ரிக்கு வாடான்னு சொல்லு. சொல்ல, இந்திரா காந்திக்கு நடந்தது உனக்கு நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சும்மா ஒரு ஒரு பாவப்பட்டவனா வந்தால் அடிச்சடிச்சு பழகிறது அப்படின்னு. சீனா வந்தால் பேசி தீர்த்து வருவோம், பேசி தீர்த்து வருவோம். பாகிஸ்தான் தொலைச்சு போடுவான் போர். தம்பி, இது ஒரு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்குரிய ஒன்று தான். கட்டாயமா இந்தி படின்னு சொன்னது நீ, கட்டாயமா ஜிஎஸ்டின்னு சொன்னது நீ, கட்டாயமா ஆதார் எடுன்னு சொன்னது நீ, கட்டாயமா தேசிய குடியுரிமை சான்றிதழ் தான் சொன்னது நீ, எல்லாமே நீ கட்டாயம் போட்டது. எவன் மதமாறின? 50 ஆண்டுகளாக மைக்கேல் பட்டியில் நடக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் லாவண்யாவை மட்டும் மதமாறுன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அவன் அசரீரி வந்து இவள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், இவளை கிறித்துவரா மத அப்படின்னு சொல்லிச்ச. நீங்கள் மத மாதிரி கல்யாணம் பண்ணால் 10 ஆண்டு போடுறீங்க உத்தரப்பிரதேசத்தில், சரிங்க. நான் சைவன், இவர் வைணவர், அவர் சீக்கியர், இவர் சமணர், அவர் பௌத்தர், அவர் பார்சி. எங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸுங்கிற வெள்ளக்கார கிறித்தவனை கையில் போட வச்சு இந்துவா மாத்தனா அயோக்கிய பையன். மத மாதிரி திருமணம் பண்ணால் 10 ஆண்டுனா தூங்கும்போது எங்களை எங்களுக்கு தெரியாமல் மத மாத்தன உங்களை எத்தனை 100 ஆண்டுகள் உள்ளே போடலாம்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறீங்கல்ல, 70% 90% நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லுங்க. தலைவர் ஒன்று சொல்கிறாரு, மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்க. நான் 70% கேட்கல, 7% சொல்லுங்க. சரி, ஒரு 7 சொல்லுங்கள், ஒரு 7 பாருங்கள், இதெல்லாம் நிறைவேற்றிருக்கோம் சொல்லுங்கள். ஒரு 7 தான் நம்ம கேட்குறோம், 7 பட்டியல் இட்டு வெளியிடுங்க. சும்மா
அதாவது நாங்கள் இதையெல்லாம் வந்த போர்க்கால அடிப்படையில் நூறு நாளில் இதையெல்லாம் செஞ்சு முடிப்போம்னு சொன்னதை விட போய் அதை விட ஏமாற்று 70 விழுக்காடு 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறது தான். அது எப்படி மக்களுக்கு தெரியாமே நிறைவேறியிருது? எப்படி தெரியும் நிறைவேறியுது? கொரோனாவுக்கு 4000 ரூபா கொடுத்து முடிச்சாச்சுங்கிறீங்க, எங்கிட்டு முடிச்சிங்க? எங்கிட்டு முடிச்சிங்க? யார் கொடுத்தீங்க? மக்களை இனிக்க இனிக்க பேசி பசப்பு வார்த்தைகளால் ஏமாற்றுவது தான் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு, அதுதான் கொள்கை என்று முடிவெடுத்து விட்ட பிறகு மற்றதை பேசி பயன் இல்லை. இதை வட்ட வட்டம் கேட்குறீங்க, இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் முதல்ல தவிர்க்கணும். அப்படி ஒரு அடிப்படை நாகரிகமற்ற கேள்வியை ஒருத்தர் சொல்கிறீங்க, ஒருத்தர் வந்து உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இது என்ன இவ்வளவு ஒரு பழமை, ஒரு கேள்வியே, ஒரு வழக்கமான ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இதே ஒவ்வொருவரையும் கேட்குறீங்க, ஒவ்வொரு கட்சி தலைவரையும் பார்த்து கேட்குறீங்க. எல்லா கட்சிகளும் வெற்றிக்கு தான் போராடும், ஒவ்வொரு கட்சியும் வெல்லணும் தான் முனைப்பாக வேலை செய்யும். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? எத்தனை இடம் வெல்லுவீங்க? நான் என்ன சோசியம் சோழி போட்டு உருட்டி சோசியம் பார்க்குறேன்னா, போராடுறோம், வெல்றதுக்கு உழைக்கிறோம். மக்களே எவ்வளோ கொடுத்தா மகிழ்ச்சி அடைவோம், தோக்கடிச்சா சரி போங்க அதுலேயே மகிழ்ச்சி அடைவோம், நிம்மதி தான் போகும், அவ்வளோதான். இதில் எத்தனை இடம் எத்தனை இடம் எங்கள் கட்சி பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினரை வென்று வந்தால் எங்களில் ஒருத்தரை தேர்வு செய்வோம். நீங்கள் யாராவது தேர்வு செய்ய நிலைமை இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்க போகிறது இல்லை. எங்கள் நிலைப்பாடு திமுக ஆதரிக்க, திமுக அதிமுக ஆதரிக்கிறதுக்காக நான் தனியாக கட்சி வச்சுருக்கேன், அது செய்ய போகிறது இல்லை. இது மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான முடிவு ஏதாவது இருக்கா? நீங்கள் அடிமையாக விடுதலை பெற்ற மனிதராக நீங்கள் அடிமையா? விடுதலை பெற்ற மனிதர்னா ஒரு மத்தியில் இருக்கிற அதிகாரத்துக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நயந்து அப்படியே கைகட்டினா தான் ஏதாவது தருவார்னா அது அடிமையாக அடிமை உணர்வா இல்லையா? அடிமை உணர்வா இல்லையா? மோடி 3 முறை பிரதமராக முதலமைச்சராக இருந்தார். அப்போ 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமர், 2 பேரும் எதிரெதிர் கொள்கை உடையவர்கள். அப்படியே மாநில அரசுக்கு நம்ம வந்து மன்மோகன் சிங்கை நயந்தால் தான் வரும்னு ஆட்சி செஞ்சாரா? அம்மையார் மம்தா பானர்ஜி பிஜேபியை எதிர்க்கிறாங்க. இப்போ நம்ம அதோட இணக்கமான உறவு வச்சுருந்தா தான் மாநிலத்துக்கு திட்டங்களை கொண்டு வர முடியும்னு யோசிக்கிறாங்களா? பினராயி விஜயன் எதிர்கருத்து கொண்ட ஒரு கட்சியினுடைய மாநில முதல்வர், அவர் மோடியை நயந்து நம்ம கும்பிட்டா தான் எதுவும் வரும்னா, காலங்காலமாக திமுக சொல்கிற ஒரே பாட்டு தானே, அது பாடுற ஒரே பாட்டு, மத்திய அரசோடு நம்ம இணக்கமாக இருக்கணும் இணக்கமாக இருக்கணும். ஏன் ஒரே கட்டிப்பிடிச்சி குடும்பம் நடத்துங்க உங்களை யார் வேணாம்னா? என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்க இணக்கமாக இருந்து? கச்சத்தீவை மீட்டிருக்கீங்களா? முதலமைச்சர் சொல்கிறார் ஜிஎஸ்டியில் எனக்கு தர வேண்டிய வரி அந்த பணத்தை கொடுங்கன்றோம், தரமாட்டேங்குதுன்னு அப்புறம் என்னத்தை சாதிச்சிங்க? கொரோனா நிதி வாங்கிட்டீங்களா? வெள்ளச்சேதத்துக்கு நிதி கட்டியில் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் என்னத்தை இணக்கமாக இருந்து வாங்கினீங்க? என்னத்தை வாங்கினீங்க? காங்கிரஸோட இணக்கமாக தான் இருந்தீங்க, கச்சத்தீவை மீட்டிங்களா? சொல்லுங்க தம்பி. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கீங்க கச்சத்தீவை மீட்போம்னு போடுறீங்களே, ஏன் மீட்கலை? கல்வி மாநில உரிமை அது ஏன் பொதுப்பட்டியலுக்கு போச்சு? அதை திருப்பி கொண்டாந்தீங்களா? சும்மா ஏதாவது சொல்லிவிடுறது. இப்ப உள்ள இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா? மத அடையாளம் உள்ள இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா பிரச்சனை? சரி, இப்ப எங்க பிள்ளைகள் வெளியில பரதா போடுறாங்க, நீங்க பூணூல சட்டைக்கு உள்ள போடுறீங்க, தலைக்கு மேல கட்டிட்டு வரானே அவன் அவங்க சொல்ல வேண்டியதானே? நீங்கள் சரியான ஆன்மகன் தான் என்ன செஞ்சுருக்கணும். 25 கோடி இஸ்லாமியிருக்கான், 6 கோடிக்கு கூட இல்லை அவன் சீக்கியன், அவன் தலையில் கட்டிட்டு வரான்ல மத அடையாளத்தை, அதை கலெக்டான்னு சொல்லணும்ல, கழட்டிட்டு பள்ளி கல்லூரிக்கு வாடான் ஒரு தடவை சொல்லி பாருங்கள்ல, சொல்லி பாருங்கள், ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க. நான் கேட்குறேன், பள்ளி கல்லூரிக்கு நீ சீர், பள்ளி கல்லூரிக்கு மத அடையாளத்தோடு வரக்கூடாது, சரி நான் ஏற்கிறேன். பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு வரலாமா? நாட்டை வழிநடத்துகிற தலைவர்கள் மத அடையாளத்தோடு பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வரலாமா? என் கேள்விக்கு பதில் சொல்லு. ஆதித்யநாத் யோகி எப்படி வர்றாரு? மொட்டை கொட்டை காவியோட வர்றாருல, அது என்ன அடையாளம்? ஒரு நாட்டின் தலைவர், 403 சட்டமன்ற ஒரு பதவி கொண்ட ஒரு மாநிலம், இந்தியாவிலே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலத்தில், தம்பி என்னை பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க.
எங்களே கேட்டு பதில் சொல்ல சொல்கிறீங்க. இந்த கருவி அப்படி திருப்பி அவங்க கிட்ட கேளுங்க ஒரு தடவை வாயா அப்படின்னு கேட்கணும்ல, என்னையா பேசிட்டுக்கிற அப்படின்னு. ஊநூல் மத அடையாளமா இல்லை, உள்ளே இருக்குது வெளியில் இருக்கு, அது பேச்சு இல்லை. உன் அடையாளம் உனக்கு, ஏன் அடையாளம் உன் ஏன் அடையாளம் எனக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் வந்து இந்துங்க, எதுக்கு சீருடை ஒன்று யார் போட சொன்னது? கல்லூரியில் சீருடை போட்டிருக்கியா? கல்லூரியில் சீருடை போட சொல்கிறாங்களா? கல்லூரியில் சீருடை போடுறாங்களா? கண்ட கண்ட உடையை போட்டுட்டு தானே போகிறோம். அங்கே எதுக்கு மத அடையாளம் அந்த அடையாளமாக பேசிட்டுருக்க? நீ சிமோகாவில் நீ நின்றா இதை இந்த பாருங்க, இது என்ன அடையாளம்? எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டா எந்த அடையாளம் இல்லை இல்லையா? பிறக்கும்போது எப்படி இருக்கீங்களோ அந்த அடையாளத்தில் இருங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல, வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. சட்டசபையில் அம்மனமாக ஒரு உட்கார்ந்து ஒரு சாமியார் பேசுகிறார், எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்க, அது மதம் மதம் இல்லையா அதெல்லாம்? தம்பி, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன், நான் தொப்பி அணிய முடியுது, நான் கிறித்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டேன், நான் சிலுவை அணிய முடியுது, நான் இந்து மதத்தில் இருக்கேன், நான் பூணூலும் அணிய முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா தானே. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? இதை சிமோகாவில் ஒரு நாளில் தோளில் காவி துண்டை போட்டு போன பெண்கள் ஆண்கள் மாணவர்கள் ஏன் அடுத்த நாள் போடலாம்? அவங்க தொடர்ச்சியாக அணிகிறாங்க பர்தா, நீங்கள் தொடர்ச்சியாக அணிய வேண்டியதானே உங்களை வேணாம்னு சொல்லலையே. உன் மடை அடையாளத்தோடு நீங்கள் கல்லூரிக்கு வா, வந்துட்டு போ. நாட்டின் முதல் குடிமகன் ஜெயில் சிங் டர்பனோடு தான் இருந்தார். நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் மத அடையாளத்தோடு தான் இருந்தார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது மதச்சார்பற்ற நாடுங்கிறீங்க. நீங்கள் மதச்சார்பற்ற நாடு, பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாட்டின் தலைவர் மோடி எப்படி அந்த கோயிலில் போய் மணி அடிக்கலாம், அந்த மதத்தின் வழிபாட்டை பின்பற்றலாம், புதுமையாக தானே இருக்கணும் போது. இங்கே இருக்கிற தலைவர்கள் நாடு வேணால் மதச்சார்பற்ற நாடாக இருக்கலாம், பிரதமருக்கு மதம் இருக்குன்றாங்க. சாதாரண ஒரு சபையை நடத்துகிற சட்டசபையின் தலைவர் சபாநாயகரே அடிப்படை உறுப்பினர்ந்து விலகணுன்றான், எந்த கட்சியின் சார்பின்றி பொதுமையாக இருக்கணும்ன்றான் சபாநாயகர். அப்போ இவ்வளோ பெரிய நாட்டின் தலைவர் நீங்கள் எப்படி மதச்சார்போடு இருப்பீங்க? மதச்சார்போடு இருந்தால் மதச்சார்புள்ள நாடுன்னு அறிவிச்சுட்டு போண்டி தானே. எதுக்கு நீ எங்களை காலங்காலமாக மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாடு செக்குலர் ஸ்டேட்டு ஏய் போப்பாங்கிட்டு எது இதே எதுக்கு பேசிட்டு ஏமாத்திருக்கீங்க நீங்கள்? அப்போ சகோதரத்துவம் சமத்துவம் இதெல்லாம் எங்கே இருக்கு ராஜா? நீ போட்டியில் நீண்ட காலமாக அவங்க வந்து மதம் தோற்றுவிக்க காலத்துலேருந்து அறிவி பண்ணிடுறாங்க, நீங்கள் அப்படி போடலை. இடையில் தேர்தல் வரும்போது தான் உங்களுக்கு இது தேவைப்படுது. தேர்தல் வரும்போது தான் உங்கள் அலுவலகத்தில் கொண்டு விடுக்குது. தேர்தல் வரும்போது தான் உங்கள் கார் எரியுது. தொடர்ச்சியாக போட மாட்டாங்களே. இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வரும்போது யாராவது கலட்டுங்கன்னு சொல்கிறாங்களா? யாராவது கலட்டுங்கன்னு சொல்கிறாங்களா? இஸ்லாமியர்கள் கூட நம்ம உறவுகள் கூட அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வர்றவங்களா வாங்க சாமின்னு தான் கொள்வாங்க. அதான் இங்கே இருக்கிற பெருந்தன்மையும் பண்பாடும் கூட. அதை நீ வந்து அதில் போய் அரசியல் செய்கிற, நீங்கள் மதத்திற்கும் அரசியலுக்கும் அரசுக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கணும்ன்றான். நீ மதமே அரசாளர் தான் பேராபத்து, அங்கே மனிதம்தான் ஆளணும், அது இல்லையே. அப்புறம் நீ தேச ஒற்றுமையை பற்றி பேசக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சரியான மானமுள்ளவர்களாக இருந்தால், சூடு சொன்ன ரோசம் உள்ளவனாக இருந்தால், இந்தியா அதிகமாக அந்நிய செலாவணி ஈற்ற ஏற்றுமதி எது என்னன்னு நீ தானே சொல்கிற, நான் தானே பேசுகிறேன். அவரை ஒருத்தர பேச்சொல்லு, பிரதமரை பேச்சொல்லு, இல்லை எச் ராஜா பேச்சொல்லு, இல்லை இந்த பிஜேபி லீடர் சபை ஐயா அண்ணாமலைகிட்ட பேட்டாட்டு சொல்லுங்கள் போய், பிபி எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தாஸ் நம்பர் ஒன்னு ஹே, 24 லட்சம் டன் அதிகமான அந்நிய செலாவணி எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற? இஸ்லாமிய கிறித்தவ நாட்டுக்கு தானே. வெக்கமல்ல உனக்கு, அவன் காசை வாங்கி சாப்பிட்ற, அப்புறம் அவனை மட்டும் கேவலம்ன்ற. ஏ இனிமேல் இஸ்லாமிய கிறித்தவ நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டேன் சொல்லு. நாங்கள் எதாவது பேசினா அப்புறம் சேர்ப்பு கட்சி. மோடி இத்தனை நாள் வெளிநாட்டு பயணம் போனார், எந்த நாட்டுக்கு போனார்? இந்து நாட்டுக்கா சொல்லுங்க தம்பி? அமெரிக்கா. நான் மாட்டுக்கிறது என்ன அடிச்சா இல்லையா? ட்ரம்புக்கு எதுக்கு 7 வகையில் அந்த மாட்டுக்கறியை 7 வகையாக சமைச்சு வச்சேன். வெக்கம் நல்லா உங்களுக்கு
எவனுமே கேட்கக்கூடாது. கேட்டால் அவர் எதாவது பேசுவார். அதில் ஏய் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. சாதாரண மகன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருந்து நான் பேசினேன்னா நீ தப்பிச்சு போயிருவா பதில் சொல்லாமல். இங்கே வாப்பா, ட்ரம்ப்க்கு எதுக்கு ஏழு வகையில் மாட்டுக்கிறி செஞ்சு வச்சாப்பா? நீ தான் மாட்டுக்கிறியே, தீங்க மாட்டியப்பா. மதம் மாறினால் உத்தரப்பிரதேசத்தில் மதம் மாறி திருமணம் பண்ணால் 10 ஆண்டு சரிதானே? சரிதானே? நான் ஒரு இந்து பையன், ஒரு இஸ்லாமிய பெண்ணை கட்டிட்டு வரேன், அவளை வந்து இந்துவாக மாற்றிட்டேன், அப்போவும் எனக்கு 10 ஆண்டு சிறையா கொடுக்குமா அந்த அரசு? அது என்ன ஓ மதத்துக்கு வந்தால் மட்டும் இன்றைக்கிது மற்ற மதத்துக்கு போனால் கசங்கிறது என்னது? வைத்தியகாரங்களை வச்சுருக்கோங்க. ஒரு அரசு இருக்கிறதாவே அவங்க கருதலைன்னு நினைக்கிறேன். அதை எங்கள் ஐயாட்ட கேளுங்களேன், துரைமுருகன்ட்ட, எங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சாங்கம்பாரு. போன தடவை செஞ்சதுக்கு நம்மளாம் சத்தம் போட்டோம். இல்லை இல்லை, எங்ககிட்ட கேட்டு தான் செஞ்சாங்க. கேட்டால் நம்மளுடைய ஆட்சியரை கூப்பிடணும், நீர்வள நம்மள்கிட்ட இருக்கிற அதிகாரிகளை கூப்பிடணும். அதையும் கூப்பிடலையே. அது அது கேரளாவுக்கும் நல்லது இல்லை. ஒரு சகோதர மாநிலத்தின் உறவை பேணாமல் இப்போ அந்த நாட்டுக்கு உங்களுக்கு மாட்டுக்கறி, பால், முட்டை, காய்கறி, அரிசி எல்லாமே நம்ம தான் அனுப்புகிறோம். ஒரு தடவை சாப்பிட போகும்போது கேரளா ரைஸ் அப்படின்னு, எந்த ரைஸ் வேணும் கேரளாவுக்கு எது ரைஸ்ன்னு கேட்டேன். அவர் சிரிக்க, நான் அனுப்பினா தயா உனக்கு ரைஸ். அது மாதிரி அது அது நல்லதில்லை, அதை பேசி சரி பண்ணணும். இவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்தீர்களோ அதை தான் இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்கிறோம்பாங்க. அதுதானே உண்மையும் கூட. விதியை மீறுவது என்பது அதிகாரத்தில் இருப்பவர்கள் வழக்கமாக செய்கிறது தான். அதை இவங்க செய்கிறாங்க. காசு கொடுக்குறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுல்ல. அண்டாவை வாங்கிட்டு வர்றது, பானையை வாங்கிட்டு வர்றது, பட்டுப்புடவை போடுறது. அமைச்சர் உட்காந்துருக்கும் போதே ஒருத்தர், ஏய் அவன் 500 ரூபா கொடுத்தா நீ 1000 கொடுறா, அவன் 1000 கொடுத்தா 2000 கொடுறா, காசை பற்றி கொலைப்படாதரா, அடித்து வெல்றான். காணொலி பார்த்துருக்கீங்க, நான் காட்டவா அதுக்கு என்ன தேர்தலானே நடவடிக்கை. பானையை வாங்கிட்டு பாட்டி படம் போட்டுருக்குல்ல, ஏப்பா இந்த கவுன்சிலருக்கு எப்படி கொடுக்குறாங்க, அப்போ பாராளுமன்றத்துக்கு எப்படி கொடுப்பாங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம பிள்ளைங்க எந்த நடவடிக்கை எடுக்குதுன்னா, தேர்தல் ஆணையர்னு நம்ம பேசுகிறோம், அந்த ஆணையரை நியமிக்கிறது யார்? நான் இவரை இவருக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், இவர் எனக்கு எதிராக வேலை செய்வாரா? தட்ஸ் ஆல் இவர் ஆனர் தானே. இல்லை இல்லை, நம்ம ஒரு கேள்வியே பொதுவாக வைப்போம். நாங்கள் கரும்பு விவசாயம் செய்கிறோம், சர்க்கரை உற்பத்தி செய்கிறோம், நாங்கள் நெல் விளை வைக்கிறோம், அரிசியை கொள்முதல் செய்து அங்கே குடோனில் கிடக்குது, அதை அரிசியாக்கி நம்ம மக்களுக்கு ஏற்கனவே இவங்க கொடுத்தது போல் ஒரு பொட்டலம் போட்டு அதில் தமிழ்நாடு அரசு ஐயா முதல்வர் படத்தை கூட போட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சின்னங்கள் அப்படி தான் கொடுத்தாங்க, அதை கூட நம்ம ஏற்கிறோம். எதுக்காக குஜராத்தில் போய் நீங்கள் அரிசி வெள்ளம் வாங்க? நாங்கள் கரும்பு, எங்ககிட்ட கரும்பு இல்லை, எங்ககிட்ட வெள்ளம் இல்லை, எங்ககிட்ட அரிசி இல்லைன்னா சரி, அப்போ ஏன் நீங்கள் குஜராத்தில் போய் வாங்கணும்? அந்த சர்க்கரையும் தரமல்ல, அரிசியும் தரமல்ல. அப்போ அதில் அவன் அடித்த அந்த பையில் அவன் ஹிந்தியில் எழுதி வச்சுருக்கான். வெள்ளத்தை திறந்தா உருகி ஓடுது, பூசரம் புக்கு இருக்குது, நம்ம பார்த்தோம் அதெல்லாம். அப்போ அதில் பூச்சி வண்டு புழுவெல்லாம் இருக்குது. அவ்வளோ தரக்குறைவான அரிசி அந்த பருப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் அது வந்து என்ன குறைஞ்ச விலைக்கு கொடுப்பான். இங்கே 10 ரூபாய்னா அங்கே 7 ரூபாய்க்கு தரேன்னு இருப்பான். அதில் 3 ரூபா தனக்கு லாபம் வருது அப்படிங்கும்போது, ஒரு வீட்டுக்கு கொடுக்குற ஒரு பையில் 3 ரூபா கிடைக்குதுன்னா 900 கணக்கில் கொடுக்கும்போது அதில் பெரிய லாபம் வருது இல்லையா? அதனால தான் அவர் சொல்லியிருப்பார் நடந்திருக்கு அப்படின்னு. 10 ஆண்டுகளாக பட்டினி நடந்திருக்காங்கன்றார். யாரு அது? அது பிஜேபியின் கிளை கழகமாக மாறிக்கிட்டு இருக்கு. பிஜேபி இருக்குல்ல, பிஜேபியின் கிளை கழகமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு என இந்தியா ஒரே நாடே கிடையாது. யார் என்னோட வாதிட்டு வெல்வது? பிரதமரா? யார் உள்துறை அமைச்சரா? இல்லை யார் இங்கே இருக்கிற தலைவர்களா? இந்தியா ஒரே நாடா? உன்ட்ட கேட்குற இந்தியா நாடு இருந்ததாக உருவாக்கப்பட்டதா? அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு? அப்புறம் எப்படி நீ திடீர்னு ஒரே நாடுங்கிற? ஏ இது ஏன் நாடு? அது அவர் நாடு கேரளா,
அது அவர் நாடு ஆந்திரா, அது அவர் நாடு கர்நாடகா, அவர் நாடு பீகார், அவர் நாடு குஜராத், அவர் நாடு மகாராஷ்டிரா, அவர் நாடு மத்திய பிரதேசம், அவர் நாடு மேகாலயா, அவர் நாடு நாகாலாந்து, அவர் நாடு பஞ்சாப், பல நாடுகளின் ஒன்றியம் இந்தியா. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரசியல் சாசனம் ஆட்டம் போட்டுட்டு ஆடக்கூடாது. சும்மா ஒரே மொழியப்படி, ஒரே மதத்தைப்படி, ஒரே சட்டத்தைப்படி. என்ன சட்டம்? என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றா இல்லை, ஓன் சாப்பாடும் ஏன் சாப்பாடும் ஒன்றா இல்லை. என்ன சட்டம் போடுற நீ? நீ சரியான ஆள். சீக்கிய டர்பனையும் தாடியும் வளர்த்துட்டு மிலிட்ரிக்கு வாடான்னு சொல்லு. சொல்ல இந்திரா காந்திக்கு நடந்தது உனக்கு நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சும்மா ஒரு ஒரு பாவப்பட்டை மனா வந்தால் அடிச்சடிச்சு பழகிறது அப்படின்னு. சீனா வந்தால் பேசி தீர்த்துக்கிறோம், பேசி தீர்த்து, பேசி தீர்த்துக்கிறோம். பாகிஸ்தான் தொலைச்சு போடுவான் போர். சீனா இருங்க இருங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது எது கை நீட்டுவீங்க? லடாக்கில் வந்து 40 பேரை கொண்டு போயிட்டான். அருணாச்சலம் என்னதுங்கிறான் பேச்சே இல்லையே ராஜா. அருணாச்சலத்தில் மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று பிரதமர் பேசலையே ராஜா, ஓரத்தில் நின்று பேசிட்டு வர்றாரு. பஞ்சாப்புக்குள்ளே போயிட்டு பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறனால எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் உயிரோடு வந்ததிலே. நாட்டின் பிரதமரை இந்த பயம் பயந்தால் குடிகள் நாங்கள் என்ன ஆயிருது? உயரடுக்கு பாதுகாப்பில் இருக்க பிரதமர் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரணமாக சைக்கிளில் நடந்து போயிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்க நாங்கள்லாம் என்ன ஆகிறது? பாஸ்போர்ட்டை கொடுங்க, நான் போகிறேன்னு செஞ்சுட்டு வேறு நாட்டுக்கு போயிடுறேன், குடும்பத்தோடு நான் போயிடுறேன், எனக்கு பிடிக்கலைன்னா இன்னும் இங்கே தான் இருந்து சாகணுன்றாங்க. தம்பி, இது ஒரு இவ்வளோ பெரிய போராட்டத்துக்குரிய ஒன்றா? போராட்டத்துக்குரிய ஒன்றா? வெள்ளக்காரன் கிறித்தவனாக மாற்றணும்னு நினச்சா துப்பாக்கி பீரங்கி வச்சு மொத்த பேரையும் பார்த்துருக்கான். இங்கிலீஷ் படித்து தான் ஆகணும்னு நினச்சிருந்தா என் மொழியை படிக்கடான்னு சொல்லியிருக்கான். முகலாயன் நினச்சிருந்தா பூரா பேரையும் இஸ்லாமியராக மாற்றிக்கிறான். செய்யலையே. நீ வந்துக்கிட்டு மதம் மாத்திரம் மதம் கட்டாயம் சொல்கிற, கட்டாயமாக இந்தி படின்னு சொன்னது நீ, கட்டாயமாக ஜிஎஸ்டின்னு சொன்னது நீ, கட்டாயமாக ஆதார் எடுன்னு சொன்னது நீ, கட்டாயமாக தேசிய குடியுரிமை குடியுரிமை சான்றிதழ் தான் சொன்னது நீ. எல்லாமே நீ கட்டாயம் போட்டது. எவன் மதம் மாறினா? 50 ஆண்டுகளாக மைக்கேல் பட்டியில் நடக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் லாவண்யாவை மட்டும் மதம் மாறுன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அவன் தே அசரீரி வந்து இவள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், இவளை கிறித்தோரா மத் அப்படின்னு சொல்லிச்ச. ஏன் ஜெயலலிதா சச்சுபார் கான்வென்ட்ல தான் படித்தாங்க கிறித்தவ பள்ளியில், ஏன் மதம் மாறல? இங்கே இருக்கிற பெரிய பெரிய இந்த பிராமணர்கள் உயர் பதவியில் இருக்கிற எல்லா இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் படித்த பள்ளிக்கூடம் கிறித்தவ பள்ளிக்கூடம் தான், கிறித்தவ கல்லூரி தான். ஏன் நீங்களாம் மதம் மாறல? உனக்கு அரசியல் இல்லை. மீனவனை சுடப்பட்ட போது நீ உட்கார்ந்து போகிறாள்ல, காவிரி நதி நீருக்காக என்னோட உட்காரல, முல்லை பெரியாற்றுக்காக நிற்கலை, நீத்தேன் நீத்தேன் அந்த என் வளர்த்து சுரண்டதுன்னு நான் உட்காரும்போது நீ வரல, அப்புறம் நான் ஒரு விவசாயி சாகும்போது நீ எனக்காக வரல, எதுக்குமே வரல. இதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க. இது தமிழ்நாடு இதை முற்றுகையிடுற அளவுக்கு, முதலமைச்சர் விட்ட முற்றுகையிடுற அளவுக்கு பெரிய பிரச்சனையா? நான் கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட, லாவண்யாவை மதம் மாற சொன்னது குற்றம்ங்க, சரி நீங்கள் மதம் மாறி கல்யாணம் பண்ணால் 10 ஆண்டு போடுவீங்க உத்தரப்பிரதேசத்தில், சரிங்க. நான் சைவன், இவர் வைணவர், அவர் சீக்கியர், இவர் சமணர், அவர் பௌத்தர், அவர் பார்சி, எங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸுங்கிற வெள்ளக்கார கிறித்தவனை கையெழுத்து போட வச்சு இந்துவா மாற்றணும் அயோக்கிய பையன் யார் சொல்லுங்கள்? முத முதலாக மதம் மாற்றினது யார் யாருன்னு சொல்லுங்கள்? மதம் மாறி திருமணம் பண்ணால் 10 ஆண்டுனா தூங்கும்போது எங்களை எங்களுக்கு தெரியாமல் மதம் மாத்தின உங்களை எத்தனை 100 ஆண்டுகள் உள்ளே போடலாம்னு சொல்லு. பதில் பேசணும்ல. அதே கிறித்தவனை வச்சு தான் நீ எங்களை மதம் மாத்தின, சேட்டை தானே இதெல்லாம். இது நாடற்றவர்கள் இந்த நாடை தனதாக்கி கொள்ள துடிக்கிற போராட்டம். ஏதாவது ஒரு பிராமணர் ஆறு இது ஏன் நாடுன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம், சொல்ல சொல்லுங்க பாப்போம். நான் சொல்கிறேன் இது ஏன் நாடு, தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கு சொல்லுவாங்க, இது ஏன் நாடு ஆந்திரா தெலுங்கானா, இது ஏன் என் ஸ்டேட் என் நாடு, உனக்கு என்ன இருக்குது? என்னோடு இருந்தால் தமிழ் பேசுவேன், அவனோடு இருந்தால் மலையாளம் பேசுவேன், அவனோடு இருந்தால் கன்னடம் பேசுவேன், அவனோடு இருந்தால் தெலுங்கு பேசுவேன், உனக்குன்னு ஒரு மொழி. சமஸ்கிருதம் நீ கோயிலில் பேசுவே, புரோகித மொழியாக வச்சுருக்க, ரெண்டு பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் பேசிக்கிறீவிலா? ஓம் சுப்லாம் பிரதமர் பேசுவியா பேசுவியா? அது என்னது சொல்லு, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு சேட்டை கொடுமை. பாருங்க,
கேள்வியை நீர் திருச்சவங்க அது ஒரு தேசிய இனத்திற்கான அவமானம் தான் பார்க்குறேன். கையை பிடிச்சி தள்ளுறது, பெண்ணை தொடாதீங்கன்னு சொல்றது, அது தீட்சிதர்கள் அட்டுலியா அதை சகித்து கொண்டு இருந்தது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் தானே. தீட்சிதர்கள் ஒரு 300-400 குடும்பம் தாங்க இருப்பாங்க, அதுக்குள்ளே தான் பொண்ணு எடுத்து பொண்ணு எடுப்பாங்க. நம்ம பிராமணர் இருக்காங்களா, அவங்கள விட அவங்க வசதி புரியுதா? நீ விவசாயம் செய்யல, நீ விவசாயம் செய்யல பறைய, நான் தானே விவசாயம் செய்யறேன். நான் தானே என் வேர்வை அதில் விழுந்தானே விளையுது, அதில் தானே அந்த வேர்வையில் விளைஞ்ச நெல்லை நீ சாப்பிட்டு நீ ஒசந்தவேன்னு எப்படி சொல்கிற? நீ எப்படி சொல்கிற? நீ பூநூல் போட்டிருக்கல அந்த நூலையாவது நீ விளைய வச்சியா? அதையும் நான் தான் விளைய வச்சேன். அப்புறம் என்ன என்னத்துக்கு நீ பேசுகிற? நீ நான் ஒசந்துட்டேன் நீனே உழுது விதைச்சி அறுவடை செஞ்சு நீ சாப்பிடுவியா? சாப்பிடியா? உலகத்திலே ஒரே ஒரு குடி தான் உயர்ந்த குடி, உழுது விளைச்சி உலகத்திற்கு சோறு இடுகிற வேளாண் குடி தான் உலகத்திலே உசந்த குடி. நீ தேவையில்லாமல் சும்மா நாங்கள் உசந்துட்டோம், நாங்கள் தீட்சை பிராமணர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள், என்னது இந்த கொடுமையெல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்கும். அதான் ஐயா சிங்காரவேலர் சொல்கிறார், தோழர் சிங்காரவேலர், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தாண்டா இருக்குது. அதனால் அம்பேத்கர் வலியோடு சொல்கிறார், ஆரியர்கள் வருகைக்கு பிறகு தாண்டா பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு உருவாக்கப்பட்டது. பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது நாம் கிளர்ச்சி செஞ்சோம். அதை தடுப்பதற்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு சாதியை கொண்டு வந்தார்கள், குடிவாரி பிரிவு. அதை நாம் எதிர்த்தோம், அதை நம்ப வைப்பதற்கு மதத்தை கொண்டு வந்தார்கள். அதை எதிர்த்தோம், அதை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தார்கள். அதையும் நாம் மறுத்தோம், அதை நம்ப வைக்க வேதம் இதிகாசம் புராணங்களை கொண்டு வந்தார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம் முடிகிறது இருக்குது. சின்ன புத்தகம் தான் படிங்க, இது அதான் உண்மை. அப்புறம் என்ன பேசுறது? நான் முதலமைச்சரானவர் ஒரு தடவை பார்க்க சொல்லுவேன், அது இருக்கு தம்பி, இன்னும் இருக்கு தம்பி. வரையறுக்கு வெட்டுறதுக்கு ஒரு நான் முடிவிருத்தவர் மற்ற சாதிகளுக்கு இது பண்ணுறது, இந்த உயர்ந்தவங்களுக்கு வெட்டுறதுக்குன்னு இருக்குது. அது வந்து இந்த சமூகம் தான் செய்யணுங்கிற நிலை மாறிக்கொண்டு வருது. இப்போ வந்து வெள்ளக்கார நாட்டில் இவர் தான் செய்யணுங்கிறல, இப்போ நகரில் சென்னையிலே வந்து எல்லோரும் வெட்டுறாங்க. தங்க கத்தரி வச்சு முடி வெட்டுறவரெலாம் இருக்கிறாரு, நான் காட்டுறேன். தங்க கத்தி வச்சு தான் விட்டு வரவர். அப்போ இன்றைக்கி துணி தேய்க்கிறதெல்லாம் இந்த சமூகம் தான் தேய்க்கணும் துவைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் மாறிக்கொண்டு வருது, அது மாறணும், விரைந்து மாற்றணும். நீங்கள் ரெட்டை கோவலை முறை இருக்குதே அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் சாதாரணமாக ஒழிக்கலாம். ஒரு சட்டத்தை போட்டு ரெட்டை கோவலை முறை வச்சுருக்கணும், 4 நாள் தூய் போட்டு மிதிச்சா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு குப்பைத்தொட்டி எங்கள் வீடா, எல்லாம் பயன்படுத்தி தூர போடுற கவலை வந்துருச்சு, யூஸ் வந்துடும். இதில் எல்லாருக்கும் நான் கொடுறேன், குடிச்சு குப்பை தொட்டியில் போடுறா, முடிஞ்சு போச்சு. எதுக்கு 2 கோவில் வைக்கிற? எதுக்கு வைக்கிற? அந்த கொடுமை, அந்த மனப்போக்கு தான் தப்புங்கிறோம். அதை தான் என்ன சொல்கிறாரு அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அதே ஐயா பெரியார் என்ன சொல்கிறாரு, நான் உயர்ந்த சாதி என்று கருதிக்கொள்ளுகிற பெருமக்கள் தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், முடிஞ்சிட்டதுங்கிறது, பிரச்சனையே இல்லைங்கிறார். அந்த கோட்பாட்டை திருப்பி திருப்பி பரப்பணும்ல. இங்கே இருக்கிற கட்சிகள் பெரியாரை பேசும், பெரியார் பேசுனதை பற்றி பேசுமா? பேச சரி தெரியுதுல, அரசியல் நடவடிக்கை எடுக்கல. இங்கே எப்படி இருக்கு தெரியுமில்ல, இவர் தாழ்ந்த சாதி இறந்து போயிடுறாரு, இவருடைய உடலை உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வெளியெடுத்து போக முடியாது. வட்டாட்சியர் வராரு, மாவட்ட ஆட்சியர் வராரு, காவல்துறை எல்லாம் வராங்க, ஏய் விடியா வழிய அப்படி கிடையாது, மாற்று பாதை தாரம் அதில் போங்க அப்படின்னா இது அங்கீகரிக்குது. சண்டை போட்டால் இந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான்னு அரசு பயப்படுது, அதனால தான் இது நடக்குது. தோழச்சிபுரம் விராசுகள் 4 பேரை சுட்டு தூக்கி வச்சுனேன்னு வச்சுக்க, வழியை விட்டுருவான். அப்புறம் நீ சாதிக்காரன் ஓட்டுக்காக நீ நயந்து போகிறதுனால பணிகிறதுனால அது மேலாதிக்கம் பெற்றுக்கிட்டே இருக்குது. கூடி பேசுனா அரசு பணிஞ்சிருந்து நினைக்கிறான், அதான பிரச்சனை. ஆனாலும் நம்ம சமூக நீதி பேசுகிறோம், சமூக நீதிக்கு இந்தியா வழியில் ஒரு கூட்டமைப்பு வைக்கிறோம். நீங்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, நீ தானே கேட்ட? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், இதெல்லாம் இருக்கட்டும் ராஜா. ஒரே குளம், ஒரே சூடுகாடு, கொண்டா. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், கொண்டா.
அதை முதல்ல கொண்டா ஒரே குளத்தில் எல்லாரும் குளிக்கலாம் ஒரே சுடுகாட்டில் எல்லாரையும் புதைக்கலாம் இந்த சட்டம் வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கலாம் அது முடியல இல்லை அப்போது எப்படி இருக்குது